சென்னைக்கு தென்கிழக்கே 185 கிலோமீட்டர் தூரத்தில் நிவர் புயலானது மயங்கொண்டிருக்கிறது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, நிவர் புயல் கரையை நோக்கி நகரும் பட்சத்தில் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 185 கிலோமீட்டர் தூரத்தில் நெருங்கிக் கொண்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். நெப்போலியன், நிவர் புயலானது தற்போது சரியாக எந்த இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது, எவ்வளவு மணி நேரத்தில் கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது? மும்தாஜ், தொடர்ந்து வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்களை, முன்னறிவிப்புகளை தொடர்ந்து நாம் பதிவு செய்து வருகிறோம். தற்போதைய நிலவரப்படி கடலூருக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அதிதீவிர புயலானது நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலுடைய வேகமானது முன்பு 13 கிலோமீட்டர் வேகம், பின்னர் 16 கிலோமீட்டர் வேகம், இப்படி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. தற்போது கடந்த 6 மணி நேரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயலானது தொடர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த புயலின் தீவிரம் முழுவதுமே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக புயல் காற்றானது வீச துவங்கி இருக்கிறது. நாகையிலிருந்து, கடலூரிலிருந்து, புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இந்த புயலுடைய தாக்கத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணரக்கூடிய வகையில் தற்போது மழையும் பெய்து வருகிறது, பலத்த காற்றும் வீசி வருகிறது. மணிக்கு 20-30 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று பல்வேறு இடங்களில் தற்போது பதிவாகி வருகிறது. இந்த காற்றின் வேகமானது தொடர்ந்து அதிகரிக்கும், அதேபோல் மழையின் தீவிரமும் தொடர்ந்து படிப்படியாக அதிகரிக்கும். இன்று நள்ளிரவு முதல் இந்த புயலானது கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நள்ளிரவிற்கு பிறகு, அதேபோல் நாளை காலை வரை இந்த புயலானது கரையை கடக்கூடிய நிகழ்வானது இருக்கும். பொதுவாக புயல் கரையை கடக்கும் போது புயலுடைய முற்பகுதி கரையை கடக்கும், பின்னர் அமைதியாக இருந்து காற்று மழை குறைந்து பின்னர் பிற்பகுதி கரையை கடக்கும் போது மறுபடியும் காற்று மழை இருக்கும். எனவே பொதுமக்களை பொறுத்தவரை தங்களது வீடுகளுக்குள் இருக்க வேண்டும், அவர்கள் வெளியே வர வேண்டாம் என்ற அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார்கள். தலைநகரான சென்னையை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் காரணமின்றி வெளியே வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த முக்கியமாக இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியான புதுவை அருகே இருக்கக்கூடிய ECR சாலையாக இருக்கட்டும், மரக்காணம், கல்பாக்கம், கடப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மிக முக்கிய பகுதிகளாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தான் இந்த புயலானது அதிதீவிர சூறாவளி புயலாக கரையை கடப்பு இருப்பதால் அதிகபட்சமாக 145 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்பதால் அந்த பகுதியில் குறிப்பாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடத்திற்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் எடுத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த புயலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, இன்று நள்ளிரவு எந்த நேரத்தில் கடக்க இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தொடர்ந்து தகவல்களை கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயலானது தமிழக கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடலூருக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது இந்த புயல் இருக்கிறது. மும்தாஜ், நெப்போலியன், அதி தீவிர புயலாக மாறியிருக்கக்கூடிய நிவர் புயலானது 8 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை கரையை கடக்க வாய்ப்பிருப்பதா நீங்க சொன்னீங்க. இந்த கரையை கடந்ததுக்கு அப்புறம் நிவர் புயலின் தாக்கமானது எந்த அளவு இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக மிக தெளிவாக வானிலை ஆய்வு மையம் இந்த விஷயங்களை இன்று மாலை முதல் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கரையை கடக்கும் போது கடலூர், நாகப்பட்டினம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான காற்று இருக்கும், மழை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கரையை கடந்த பின்னர் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கும் என்று பார்த்தால் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும், அந்த மாவட்டங்களில் 70-80 கிலோமீட்டர் வேகத்திற்கு புயல் காற்று வீசும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புயல் கரையை கடந்தாலும் கூட புயலின் தீவிரமானது படிப்படியாக தான் குறையும். ஏனென்றால் இந்த நிவர் புயலை பொறுத்தவரை ஒரு அதிதீவிர புயலாக கரையை கடக்கிறது. அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் போது கரையை கடந்தவுடன் அது உடனடியாக வலுவிழந்து விடாது, படிப்படியாக பின்னர் தீவிர புயலாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இப்படி படிப்படியாக வலுவிழக்கும். கரையை கடந்தாலும் கூட அடுத்த சில மணி நேரங்களில் பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், நாகை போன்ற மாவட்டங்கள், அதே போல ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, வட தமிழக மாவட்டங்களில் கூடிய திருவண்ணாமலை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த புயலுடைய தாக்கமானது அடுத்த சில மணி நேரங்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்களில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. மும்தாஜ், நெப்போலியன், பொதுவாக புயல் உருவானால் அதற்கு ஒரு மையப்புள்ளி என்று ஒன்று இருக்கும். ஆனால் இந்த நிவர் புயலுக்கு வந்து மையப்புள்ளி இல்லை என்று கூறப்படுகிறது. அந்த மையப்புள்ளி இல்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம், அதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும்?
வானிலை சார்ந்த தகவல்கள் மாற்றங்களுக்கு உட்பட்டது. தொடர்ந்து நாம் வானிலை ஆய்வகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம். எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பல்வேறு தகவல்களை நாம் பதிவு செய்து வருகிறோம். இந்த புயலை பொறுத்தவரை நிவர் புயலானது 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி படிப்படியாக வலுப்பெற்று தற்பொழுது அதிதீவிர புயலாக நிலை கொண்டிருக்கிறது. பொதுவாக புயலுக்கு ஒரு மைய கண் பகுதி என்பது ஒன்று உருவாகும். அந்த மைய கண் பகுதி உருவானால் அந்த புயலுடைய வேகமானது தொடர்ந்து அதிகரித்திருக்கும். ஆனால் இந்த நிவர் புயலை பொறுத்தவரை இதுவரை இந்த புயலுக்கு கண் பகுதியானது உருவாகவில்லை என்ற ஒரு அறிவிப்பை வானிலை மையம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கண் பகுதி இந்த புயலுக்கு கஜா புயலை போன்று மற்ற சில புயல்களை போன்று ஏன் உருவாகவில்லை என்று நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அடர்த்தியான மேகங்கள் மிக அழுத்தமான மேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த புயலுக்கு கண் பகுதியானது உருவாகவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு அதிதீவிர புயலாக மிகவும் வலு பெற்ற ஒரு புயலாக இது கரையை கடப்பதால் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சேதமாவதற்கு, மரங்கள் சேதமாவதற்கு, பயிர்கள் சேதமாவதற்கு, தமிழக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உப்பு உற்பத்தி உப்பளங்கள் சேதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த புயலை பொறுத்தவரை கண் பகுதி உருவாகாமல் இதுவரை இருக்கிறது. தொடர்ந்து இந்த தமிழக கடற்கரை நோக்கி வரக்கூடிய காரணத்தினால் 145 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் போது இருக்கும் என்ற காரணத்தால் சேதம் அதிகம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மும்தா, நிவர் புயல் குறித்த தற்போதைய தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நெப்போலியன். தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் எமது செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், தற்போது மெரினா கடற்கரையின் நிலைமை என்னவாக இருக்கிறது? சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். இப்ப பகல் நேரத்தோட பார்க்கும்போது இப்ப கடல் அலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. அந்த காட்சிகளை பார்க்குறோம். நம்ம கரையில் கரை கிட்டதான் இருக்கும், ஆனால் தண்ணி அலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்துட்டு போகுது. அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அடிக்கிற காற்று பார்க்கும்போது கடற்கரை இருக்கிற மணல் மொத்தமே வந்து முகத்தில் படும் அளவுக்கு இந்த காற்றுகள் பார்த்தனா இருக்குது. அது உங்கள் இப்போ விஷயம் நீங்கள் பார்க்கும்போதே அதை பார்த்துருப்பீங்க. மேற்கொண்டு இன்னைக்கு புயல் வந்து மேற்கொண்டு இந்த பகுதிகளை கடலோர பகுதிகள் அனைத்துமே வந்து காவல்துறை பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. சென்னை காசநோர பகுதிகளில் அந்த கற்கள் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவு தெரியும் வராத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கற்கள் போட்டு வச்சிருப்பாங்க. தற்போது அந்த இடங்களில் வந்து பொதுமக்கள் யாருமே அனுமதி கிடையாது. காவல்துறையும் அந்த பகுதிகளில் இருந்தால் அதுக்கு முன்னதாகவே தடுப்பு எழுதுக்கிறாங்க. கேடி கார்டு போட்டு அந்த இடங்கள வந்து ஃபுல்லாக தடுத்து ரிப்போர்ட் இருப்பாங்க. மிகப்பெரிய அளவுல இருக்கு. இந்த கடற்கரையோர இடத்துலதான் நம்ம நிக்கிறோம். இந்த காட்சிகள் பாருங்க. இப்ப நம்ம நிக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம காலுக்கு அந்த அலை நேரடியா வருத பாக்கலாம். இந்த கரை வழக்கத்தை விட இருக்கும் இந்த நிலை எப்படி இருக்குன்னா, இப்ப இந்த கடல் அலைகள் கரைக்கு இதுக்கும் மிக குறைவான தொலைவிலே இருக்குது. அலைகள் சத்தத்தால் இங்கே யாருக்குமே இது பொதுமக்கள் வந்து இடையூறு ஏற்படக்கூடாது. இந்த அலைகள் இந்த இதனால் தூசு படைந்த இந்த மணல் காற்று பறக்குதுனால் பொதுமக்கள் யாருமே இந்த பகுதிகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சென்னை முழுவதுமே வந்து காவலர்கள் இரவு நேரத்தில் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. இன்று இந்த புயல் அலையினால் வந்து பெரும்பான்மையான இடங்களில் வந்து போலீஸார் வந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை இதுக்கு முன்னாடி நியூஸ் வாயிலாக பார்த்துருப்போம். தற்போது இங்கே இருக்க காற்றின் காரணமாக வந்து கடலோர பகுதியில் அனைத்து பகுதிகளுமே வந்து படகுகள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரைகளின் மேலே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த அலைகள் வந்து இந்த கடற்கரைக்கு மேலேயே வருதுன்றதால் இந்த படகுகளை வந்து இன்னும் நவுத்தி வச்சுருக்காங்க. இன்று மாலை அளவில் அந்த மாதிரி அந்த வேலைகள் நடைபெற்றிருக்கு. நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய காட்சிகளே பார்க்கலாம். இந்த கடலில் இருந்து இந்த கயிறு இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இது வந்து கடற்கரையில் இங்கே போட் நிப்பாட்டி வச்சுருந்த இடம், அதாவது படகு வச்சுருந்தாங்க மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடிய படகுகள். ஆனால் தற்போது இங்கே இருக்க படகையே வாகனம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த கயிறு கூட எடுக்க முடியாத நிலை இருக்குது. மணலில் புதஞ்சிருக்கு. அந்த காட்சிகள் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மேற்கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் என்னவென்றால், இந்த அலையானது இரவு நேரம் முழுவதுமாகவே இங்கே இருக்கும். பொதுமக்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது, நாளை காலையும் இங்கே வரக்கூடாது என்று மாநகராட்சி சார்பிலும் காவல்துறை சார்பிலும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இந்த அலைகள் வருவதை கொஞ்சம் பார்க்கலாம்.